முன்னாள் பிரதமர் ராஜீவ் 32வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நாளை காலை 8 மணிக்கு ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள நினைவிடத்தில் அஞ்சலி நிகழ்ச்சி நடக்கிறது. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் அஞ்சலி செலுத்துவார் என தமிழக காங்கிரஸ் அறிவித்திருந்தது. ராகுலின் ஸ்ரீபெரும்புதூர் பயணம் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. தவிர்க்க முடியாத காரணங்களால் நினைவு தின நிகழ்ச்சியில் ராகுலால் பங்கேற்க முடியவில்லை என தமிழக காங்கிரஸ் கூறியது. தமிழக காங்கிரஸ் தலைவர் அழகிரி தலைமையில் நிகழ்ச்சி நடக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராகுல் பயணம் ரத்துக்கான காரணம் குறித்து காங்கிரஸ் வட்டாரங்களில் கூறப்படுவதாவது, பெங்களூருவில் இருந்து ராஜீவ் நினைவு ஜோதி கடந்த 15ஆம் தேதி புறப்பட்டது. மாநில தலைவர் டி கே சிவக்குமார் தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் சுற்றி வந்த அந்த நினைவு ஜோதி நாளை காலை ஸ்ரீபெரும்புதூர் வந்தடைகிறது. கர்நாடகாவுக்கு போட்டியாக தமிழக காங்கிரஸ் சார்பில் சென்னை மாவட்ட தலைவர் திரவியம் தலைமையில் இன்னொரு நினைவு ஜோதி கன்னியாகுமரியில் இருந்து புறப்பட்டது. இதை எம்பி விஜய் வசந்த் தொடங்கி வைத்தார். சென்னை சத்தியமூர்த்தி பவனுக்கு நேற்று வந்த இந்த நினைவு ஜோதியும் நாளை காலை ஸ்ரீபெரும்புதூரை அடைகிறது. இருதரப்பும் ராகுலிடம் நினைவு ஜோதியை முதலில் வழங்க போட்டி போட்டனர். இதனால் நினைவிடத்தில் குழப்பம் நேரக்கூடும் என போலீசார் நினைத்தனர். அதனால் ராகுல் அஞ்சலி செலுத்திய பிறகே இருதரப்பினரையும் நினைவிடத்தில் அனுமதிக்க போலீசார் திட்டமிட்டிருந்தனர். இந்த சூழலில்தான் ராகுலின் பயணம் ரத்தாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது.